ಏನು ಕೇಳಿದ್ರೆ ಅದೇ ಧ್ಯಾಯತೋ ವಿಷಯ ಪುಸ್ತಕ ಅಂತ ಮನುಷ್ಯನ ಇರ್ತಾನೆ. ಧ್ಯಾಯತಗ ವಿಷಯಾನೇ ಧ್ಯಾಯತಗ ಅಂದರೆ ವಿಷಯದ ಮೇಲೆ ಆಸೆ ಬಂಚೆ ನೆನಪಾನ ಅದ ನೆನೆಸಿದಾನ. ಅಲ್ಲೇ ಸಂಗಮ್ ವರ್ಣ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪಟ್ರು ಬರುತ್ತೆ, ಸಂಘಸ್ಥೇಶು ಉಪಜಾಯತೆ, ಅದ ಮೇಲೆ ನನ್ನ ಉಪಜಾಯತೆ ಆಸೆ ಉಂಟಾಯಿತು. ಅದರಲ್ಲೇ ನಾನು ಸಂಘ ಸಂಜಾಯತೆ ಕಾಮಹ, ಅದು ಒಡನೆ ಅಡೆಯನು ಅವನಿಗೆ ಎನ್ನೋ ಹೊಂದಿರ್ತದೆ. ಕಾಮ அது நிறைவேறாத போது காம குரோதாத அந்த காமத்திலேருந்து நிறைவேறப்படாத ஆசையிலேருந்து கோபம் வந்துடுது. குரோதா பவதி சம்மோகா, கோபத்திலேருந்து இவனோட சித்தத்தில் இருக்கிற எல்லா அறிவு ஞானம் விவேகம் எல்லாம் போயிடுது. சம்மோகா மோகத்தை அடைஞ்சிடுறான். சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா, படித்த ஞானமெல்லாம் போயிடுத்தான் அவன் இடத்துல கோபம் வந்துடுத்துனா. ஆஞ்சநேயரே சொல்கிறார் சுந்தரகாண்டத்தை, குருத்த பாபம் கிண்ண குறியாது. கோபம் வந்துடுத்துனா என்னதான் செஞ்சுடுவான், செய்ய மாட்டான். ஐயோ இப்படி கோபத்துல இந்த லங்கையை எரிச்சுட்டேனே, சீதை என்னாச்சு அப்படின்னு ஒரு சாபப்படுறேன். அது மாதிரி இங்கே வந்து குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசகா. படித்ததெல்லாம் போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வேணும். விஸ்வாமித்திரருக்கு இல்லாத ஞானமா, அத்தனை ஞானமும் என்னாச்சு, ஒரு நிமிஷம் அந்த மேனகைக்கு முன்னாடி போயிடுது இல்லையா. ஆகையினால புத்தி நாசா வினசதி, புத்தி நாசனால அவன் போயிடுறான் அப்படின்னு சொல்கிறான். அதனால இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி தான், யகு ராமுகை காமுநகி, யகு காமுகை ராமுநகின்னு சொன்ன மாதிரி எங்கே ராமன் இருக்கானோ அங்கே ஆசைக்கு இடம் இல்லை, எங்கே ஆசை இருக்கோ அங்கே ராமன் வரமாட்டான். இது எப்படி பண்ணுறது? கல்யாணம் ஆனால் பைத்தியம் தெரியும், பைத்தியம் தெரிஞ்சால் கல்யாணம் ஆகுங்கிற மாதிரி எப்படி அதை ராமனை கொண்டு நிறுத்தணும்னா ஆசை இல்லாமல் இருக்கணும். ஆசை இல்லாமல் இருந்தால்தான் ராமன் வருவார். அப்போ இந்த சித்தத்தில் இதான் அபியாசம் பண்ணித்தான் ஆகணும். அதனால சூன்யா சூன்ய பதா கிருஷ்ணா, சூன்யத்தில் போய் இவன் வந்து ஆசையை வைக்கிறானே அப்படின்னு சொல்கிறானா, ஒன்றுமே பண்ண முடியலையா. ஏன்னா எத்தனை அனுபவிச்சாலும் இது திருப்தி இல்லையா. அதனால மனசு சூன்யமாகவே இருக்கான். தீபாவளிக்கு புடவை எடுக்கணும்னு தப்பா சொல்றேன்னு புடவை எடுக்கணும்னு எல்லாம் போனால் ஒரு 100 புடவை எடுத்து புரட்டி போட்டு அவனை ஒரு வழி பண்ணிட்டான் அந்த சேல்ஸ்மேனை. வழி பண்ணி எல்லாம் எடுத்துட்டான். எடுத்துட்டு வாசலுக்கு வந்ததும் அந்த ஷோ கேஸில் பொம்மைக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த புடவை இவ்வளோ நன்னாருக்கே பார்க்காம போயிட்டேனே. அந்த அவருக்கு தெரியாதா ஹியூமன் சைக்காலஜி, அந்த கடைக்காரனுக்கு தெரியாதா, அவன் கூடவே வந்துட்டு இருக்காரு அந்த செட்டியார். அவர் என்ன பண்ணார், அதானே நீங்கள் எடுத்துட்டு போங்க புடவைய, அந்த பொம்மையோடய கொடுக்க கூட வரலடி, அவங்க புடவை ஆவாதாகணும் அப்படின்னு சொன்ன. நீங்கள் எடுத்துட்டு போங்க புடவையன்னா இவர் பார்க்குறார். இவர் பார்த்தா அவர் முறைச்சு பார்க்குறாரு. அந்த கூட வந்து மாமியோட ஆத்துக்காரர், ஏயா நீ மாதிரிக்கு எடுத்துருமோங்கிற படம் யாரு கொடுக்க போகிறேன், நான் தான் கொடுக்க போகிறேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் தீபாவளியெல்லாம் முடிஞ்சு பொங்கல் வரையில் அவன் வந்து கலெக்ஷனுக்கு ஆரம்பிச்சுடுவான். அப்போ பார்த்துக்கலாம் இப்போ என்னத்துக்கு அப்படின்னா அவன் உடனே ஏய் பையனை கூப்பிடுவார், அந்த புடவையை எடுத்து பேக் பண்ணிடா அப்படின்பா. புடவை எடுத்து பேக் பண்ண, அதாவது இத்தனை செலெக்ஷன் பண்ணி திருப்தி அடைஞ்சாலும் மனசு சூன்யமாகவே இருக்கான். உடனே நான் இன்னொன்று பார்த்ததும் அதுக்கு சூன்யமாக இருக்கிறதுனால இன்னொன்று அது வந்து ஃபில்லப் ஆகணுமே. அதனால இது எப்படி தான் பண்ணுறதுன்னு கொஞ்சம் மட்டமான உதாரணம் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா அவள் ஒரு ப்ராஸ்டிடியூட்டா வயசாகிட்டான். அவளுக்கும் 60-70 வயசாகிட்டான். ஆனாலும் பழக்க தோஷத்தினால சாயந்தரம் ஆனதும் பல்லெல்லாம் கூட இல்லையா, தலைமையெல்லாம் நடிச்சு போயிட்டான், உடம்பெல்லாம் சுருக்கம் உழுந்துட்டான். சாயந்தரம் ஆனது ஜம்முன்னு ஜில் ஜில்னு புடவை கட்டிட்டு செண்டு போட்டுட்டு பல்லு செட்டு கட்டிட்டு இருக்காளாம், எல்லாம் போட்டுட்டு பவுடர் போட்டுட்டு வாசலில் யாராலும் வரான கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க. அது மாதிரி இந்த மைண்டு என்ன பண்ணுறது தெரியுமா, இப்போ அனுபவிக்கிறதுக்கு முடியலைனாலும் கூட அது வந்து உடனே போய் அந்த சித்தம் வந்து இந்த ஆசை வயப்பட்டு அது போகிறது. இந்த அந்த ஆசையை விட்டுலாம் விட தெரியலையே அப்படிங்கிற துளசி சொல்கிறார். அந்த அங்கெல்லாம் இந்த குரங்கு பிடிக்கிறதுலாம் கழுத்து நீண்டு இருக்கிற ஜாலி இருக்கும். அந்த குரங்கு வந்து யாரும் குரங்கு மாம்சம் யாரும் சாப்பிட மாட்டான். வாலி கூட 18 கேள்வி கேட்குறான் ராமனை பார்த்து. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிஸ்டரியிலேயே முதல்ல குரங்க வேட்டையாடின ஒரே அசாமி நீதான் ராமான்னு மாதிரி சொல்கிறான். அது மாதிரி குரங்க யாரும் வேட்டையாட மாட்டா, வதை பண்ண மாட்டா. அவன் 18 காரணங்கள் சொல்கிறான், எல்லாத்துக்கும் அவன் ஒரு பதில் சொல்கிறான்னு வச்சுக்கோ. அப்போது அந்த குரங்க உயிரோடு தான் பிடிப்பான். அதை வச்சு வேடிக்கை காமிக்கணும் இல்லையா, வித்தை பிடிக்கிற காமிக்கிறவன்லாம் பண்ணுவான். அது என்ன பண்ணுவோன்னா அப்போ சூடாக வறுத்து இந்த தானியங்களை அந்த கழுத்து நீண்டு இருக்கிறதான அந்த ஜாடிக்குள்ளே போட்டு அந்த கழுத்து அந்த வாய் மண்ணு அளவுக்கு இருக்கிற மாதிரி பள்ளம் தோட்டி புதைச்சிடுவான். குரங்கு கூட்டம் எங்கே இருக்குது தெரியும், அதை புதைச்சிட்டு அந்த வாசனை அதுலேருந்து அப்பதானே வந்து சூடா போட்டுட்டாங்க, அது வாசனை வரும். இந்த குழம்பு எல்லாம் பார்த்துட்டு இந்த வாசனை வரவதை அது எல்லாம் அங்கே வருமா, அது வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த உள்ளுக்குள்ளே எட்டி எட்டி பார்க்கும். பார்த்துட்டு கையை இப்படி விட்டுடும். உள்ள கையை விடுற போது என்ன வரல, அது பண்ணினா அது சின்னது தானே, கழுத்து சின்னதா, அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஜாடி பண்ணியிருப்பானா. அந்த குரங்கோட முஷ்டி உள்ளே போயிடுச்சு, உள்ளே போய் அந்த தானியத்தை எடுத்துடுச்சு. எடுத்தது கை முஷ்டி மூடின்னு சொல்லியோ பிடி ஒரு பிடி தானியத்தை எடுத்துடுச்சு. வெளியில் இருந்தால் வரமாட்டேங்கிறது எப்படி அது? ஏன்னா அது அந்த தானியத்தை விட்டுட்டா வெளியில் சொல்லலாம், தப்பு சொல்லலாம், பிடிக்கத்தான் தெரியுது, விடுறதுக்கு தெரியுது. இதான் குறைஞ்ச பிடின்னு பேர். இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னா இந்த ஆசையை பிடிச்சிக்கத்தான் தெரியறதே தவிர விடுறதுக்கு தெரியல. அதனால இந்த குரங்கு மாதிரி இருக்கோம்னு துளசி சொல்றாரு. அதைத்தான் இங்கே சொல்றாரு.